வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிருப்ட்ரா தமிழர் நான் உங்கள் முகமது சமீர் இன்னைக்கு வீராவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியலான டெஸ்டினைட் ப்ராஜெக்டில் எப்படி பாசிபிட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் இது மொபைல் யூசாலும் பண்ண முடியும் பிசி யூஸாலும் பண்ண முடியும் அண்ட் அப்ஜுலேயே இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் வந்து பண்ண தேவை ஓகேவா ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் இதுக்கும் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்க லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கு அன்னை இன்னைக்கு விடுவாலும் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் அப்டிராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இவங்களுடைய ஓன் பிளாக் செயின் வந்து பார்த்திங்கனா கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து டெஸ்ட் நெட் டெஸ்டிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதில் தான் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் ஸோ ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு நல்ல ப்ராஜெக்ட் அண்ட் இயர்லி ஸ்டேஜிலேயும் இருக்குது ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க உங்களால அன்லிமிட்டட் அக்கௌண்ட்ஸ் போட முடியுன்னா தயவு செஞ்சு போட்டு டெய்லியுமே இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா அண்ட் இந்த ஒரு டெஸ்ட் நெட் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு மெட்டாமாஸ்க் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து தேவைப்படும் இது ஒரு வேலெட் மாதிரி ஓகேவா இது ஓல்டு யூசஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து பையனாக இருக்கும் ஸோ மெட்டாமஸ்க்கு வந்து இல்லைனா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மெட்டாமாஸ்க் ஆட் பண்ணிட்டு அதை வேலெட் வந்து கிரியேட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பெயினாக இருக்கும் மேலே அட்ரஸ் இருக்கும்ல அந்த அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணி ஃபஸ்ட் விஷயம் இதில் ஃபாஸ்ட் கிளைம் பண்ணணும் ஓகேவா ஸோ வெப்சைட்டில் பேஸ் பண்ணி ரெக்வஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இதனால சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து பாஸ்வெட் வந்து கிளைம் ஆயிரும் நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டாமஸ்க்கில் ஆட் பண்ணணும் இதுக்கு ஒரு வெப்சைட் வெப்சைட்கான லிங்க் தரேன் இதில் வந்துட்டு ஸ்விட்ச் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும் கீழே பட்டன் மாதிரி அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மெட்டாமஸ்க்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆட் நெட்ஒர்க் கொடுத்துட்டு ஸ்விட்ச் நெட்ஒர்க் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிரும் இப்போ நம்மளோட மெட்டாமஸ்க் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து நம்ம கிளைம் பண்ண பாஸ்வெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இதில் மூணாவதாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த பிரிட்ஜ்க்கான லிங்க் தரேன் இதில் வாங்க அக்ரி எல்லாமே கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் ரைட் குழந்தைங்க கனெக்ட் வேலெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணி உங்களோட மெட்டாமாஸ் கூட இதை வந்து போய்னா கனெக்ட் பண்ணணும் ஓகேவா ஒன்ஸ் மெட்டாமஸ் கூட உங்களோட வேலட்டை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் செப்போலியா டெஸ்ட்னெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போது நம்ம இதுக்கான பாஸ்வேர்டும் நம்ம பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணோம் இந்த வெப்சைட்க்கு வாங்க இதில் வந்து எத்தீரியம் செப்போலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க உங்களோட டிஸ்கார்ட் அதாவது கித்தப் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கித்தப் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மெட்டாமஸ் கார்டஸை காப்பி பண்ணுங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட்டு டோக்கன்ஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஏத்தீரியம் செப்போலாவுடைய ஃபாசட்டும் கிடச்சிடும் ஓகேவா ஒன் ஃபாசட் க்ளைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் டு தட் வெப்சைட் அந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இம்பார்ட்டான விஷயம் வந்து செக் பண்ணணும் மேக்ஸிமம் அதாவது உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க செப்போலியாத்தில் எங்கிட்ட ஒன் எத்திரீரியம் இருக்குது நான் அதுலேருந்து டென் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஐ தான் பிரிச் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ஜீரோ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஏரியம் வந்து பிரிட்ஜ் பண்ணுங்கள் இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன் எல்லாமே கொடுத்து பிரிட்ஜ் பிரிட்ஜினோம் அப்படின்னு க்ளிக் பண்ணுறேன் இப்போ என்னோடய மெட்டாமாஸ்க் வேலையில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இப்போ நமக்கு இது பிரிட்ஜ் ஆகிட்டு நம்ம மெசேஜ் வந்து அந்த செயின்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு போட்டிருக்கு கீழே வந்து சென்ட் அனதர் ட்ரான்ஸாக்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ மேலே வந்து செப்போலியா அத்து அப்படின்னு எடுத்துகிட்டு அப்டிராக்டேஸ் நெட் அப்படின்னு வச்சுருங்க கீழே ஏத்திஎம்ஸ் எப்படியாக மாறிடும் இப்போ அப்டாக்லாம் என்கிட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் இருக்குது நான் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ தள்ளி ஒன் ஏத்திஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரீச் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அதே நேரத்தில் பேலன்ஸும் வந்து இருக்கணும் ஃபாசிட் ரொம்ப கம்மி தான் கிடைக்கிது ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக பிரீச் பண்ணுறேன் இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன் மெட்டாமஸ்கில் கன்ஃபர்மேஷன் எது கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்வெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருந்து பட் எனக்கு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒன்ஸ் நமக்கு இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிளைம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வந்துருக்கும் நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் ஏன்னா நீங்கள் வந்து அது கிளைம் பண்ண தான் அந்த ட்ரான்சாக்சனே முழுமையடையும் நீங்கள் கிளைம் பண்ணலைன்னா அந்த அசேஜ் அப்படியே தான் வந்து ப்ளாக் இருக்கும் ஓகேவா மேலே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படினு இருக்குது நீங்கள் மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் த்ரீ டாட் க்ளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பண்ண ட்ரான்சாக்சன் இருக்கும் அதில் எந்த ட்ரான்சாக்சன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் நெட்ஒர்க் டூ கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை க்ள சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளைம் டோக்கன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம மெட்டாமஸ்க்கு கன்ஃபர்மேஷனும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பிரிச் பண்ண அசு வந்து அந்த இடத்துல வந்து வந்துடும் அந்த செயினில் வந்து சேஞ்ச் ஆகிரும் இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் ஃபைவ் ட்ரான்ஸாக்ஷன் வரைக்கும் டெய்லி நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கணும் ஆட் ட்ராப் கிடைக்கிற வரைக்கும் ஓகேவா மறந்துடாதீங்க இது இம்பார்ட்டனான விஷயம் ஆனால் இதில் நம்ம பண்ணக்கூடிய நாலாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது அப்படின்னா டிஸ்கா சார்வரில் ஜாயின் பண்ணி ரோல் வாங்குறது இவங்களோட டிஸ்கவுண்ட்டுக்கான லிங்க் தரேன் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்ஷா மாதிரி வரும் ஸோ கேப்ஷன்லாம் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா இதில் சைடில் நம்ம ஒரு பேஜ் இருக்கும் ஓகேவா லெவல் அப் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இதில் ஏ இசட் இங்கிலீஷில் இருக்குது நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஓகேவா எப்படி ரோல் வாங்கணும்னு எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு நான் வீடியோவில் சொன்னோன்னா ரொம்ப பெருசாக போகும் இதில் ரெண்டு ரெண்டு ரோல் இருக்குது ஓகேவா ஒன்று வந்து எலைட் சேடு இன்னொன்று வந்து கிகா சேடு நமக்கு எலைட் சேடு தான் வந்து பார்த்திங்கன்னா தேவை அந்த ரோல் வாங்குறதுக்கு ஜென்ரல் சேட்டில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் என்ன ப்ரோ மெசேஜ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் வந்து ஹாய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை ஹாய் வெல்கம் அந்த மாதிரி சொல்கிறது யாராவது டவுட் கேட்டாங்கன்னா அந்த டவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் டவுட் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண அதே நீங்கள் வந்து காப்பி பண்ணி கூட போடலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ஸ்பாம் பண்ணாமல் அதாவது ஹாய் ஹாய் ஹை ஹைன்னு சொல்லி ஒரு நூறு தோடு போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களை பேன் பண்ணிவிடுவாங்க டிஸ்காட்சர் ஒர்க் பொறுத்தளவு ஓகே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவலப் வந்து ஆகும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிஸ்கார்ட் வரல ஜாயின் பண்ணி ரோல் வாங்குறது ரோலில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு வந்து காட்டுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாதிரி ஆட் ஆயிருக்கும் ஒரு பேட்ச் மாதிரி அது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதனால் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் வாம் ஹோல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆயிடுச்சு அந்த ஹோல் ப்ராஜெக்ட்டில் ஆல்மோஸ்ட் டிஸ்காட்சுல ஜாயின் பண்ணி ரோல் வாங்கின எயிட் தௌசண்ட் டோக்கன் கொடுத்தாங்க இயர்லி ஸ்டேஜில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி இது பண்ணாங்களோ அதோடய லான்ச் டைம் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்டாவில் ஒருத்து சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இயர்லி ஸ்டேஜில் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணி அதோட டிஸ்காச்சோட ரோல் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன் அண்ட் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இந்த வீடியோவை கலெக்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லாக அன்ஃபார்மீ வீடியோவில் அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ